திறந்து வைத்த கர்ம வீரரை போற்றும். நம்ம ஒரு குழந்தை எல்லாம் முட்டையை பார்த்திருப்பீங்கல்ல, முட்டை உடைஞ்சா என்ன ஆகுமா? ஆம்லேட் ஆகும். இல்ல, முட்டை உடைந்தால் ஆம்லேட் ஆகுங்கிறது ஒரு கருத்து, சரிதான். ஆனால் அந்த முட்டை ஒரு நேரம் உடைகின்ற நேரத்தில் ஒரு குஞ்சு வெளியே வருகிறது, ஒரு ஜனனம், ஒரு உயிர் வெளியே வருகிறது. அதுவும் முட்டையை உடைத்து கொண்டு வெளியே வருகின்ற ஜனனம் இருக்கிறது பாருங்கள், அதுதான் ஆன்ம சக்தி, உயிர் சக்தி. அந்த சக்தி இருந்தால்தான் வாழ்க்கையில் எல்லாம் பெறலாம். எனவே முட்டை உடைவது இயற்கை அல்ல, அந்த ஜனனம் வருகிறது பாருங்கள், அதுதான் இயற்கையாக இந்த வெளி உலகத்தை பார்க்க வேண்டும் என்று அந்த குஞ்சு வெளியே வந்து உயிராக இந்த உலகத்தில் உலாவி வருகிறது. எனவே அந்த ஒரு உயிர் உள்ளே இருந்து வெளியே வருகிறது என்று சொன்னால், அது தன்னை அடக்கி காலம் வருகின்ற வரை காத்திருந்து இந்த வெளி உலகத்தை சூரியனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம், அண்ணாந்து பார்த்து சூரிய ஒளியை பார்த்து இந்த நல்லூர் பகுதியிலே இருக்கின்ற தென்றல் காற்றை சுவாசித்து இந்த மக்களுக்கும் அந்த சமுதாயத்திற்கும் ஒரு உருவமாக வெளியே வருகிறது. எதற்காக இந்த முட்டையை சொல்லுகிறேன் என்று சொன்னால், உள்ளத்திலே சக்தி இருக்கிறது, எல்லோருக்கும் இறைவன் சக்தியை கொடுத்திருக்கின்றார். ஆனால் அந்த சக்தியை நாம் பயன்படுத்துகிறோமோ என்பதுதான் முக்கியம். நமக்கு இரண்டு கை, மூன்றாவது கை எது? அருமையாக சொன்னீர்கள், நம்பிக்கை. ஆக இரண்டு கையை இறைவன் கொடுத்தான், நம்பிக்கையும் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். ஆனால் அந்த நம்பிக்கையை நாம் தான் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்துகின்ற நேரத்திலேதான் வாழ்க்கையிலே வெற்றி படிக்கட்டை எட்டி பிடிக்க முடியும், வெற்றி நமக்கு சொந்தமாக வரும். ஆனால் அந்த நம்பிக்கையை வெளியே இருந்து வாங்க முடியுமா? முடியாது. அந்த நம்பிக்கை நம் உள்ளத்திலே இருந்து எழ வேண்டும். ஆத்ம ரீதியாக நம் சக்தியை ஒன்று திரட்டி அந்த நம்பிக்கையை கையில் எடுத்து நான் என்ன சாதனை செய்வேன் என்று எண்ணுகின்ற நேரத்திலே தான் மனிதன் சாதனையாளனாக மாறுகிறான். மகாத்மா காந்தி சாதாரண மனிதன்தான். உங்களை போல் சிறு வயதாக இருக்கின்ற நேரத்தில் பயமுடையவராக இருந்தார். தன் வீட்டில் மற்ற அறைக்கு செல்வதற்கு கூட வேலைக்காரரை அழைத்து அங்கே போக வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு பயமுடையவராக காந்தி இருந்தார். அப்பொழுது ஒரு சாதாரண பெண், அந்த வீட்டு வேலை செய்கின்ற பெண் சொன்னாள், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, நீ இப்படி பயப்படுவது சரியல்ல. இந்த இளம் பருவத்தில் நீ பயந்து பயந்து வாழ்க்கையை ஓட்டினால் நீ உன் நிழலை கூட பார்த்து பயப்படுவாய். அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு மந்திரத்தை நான் சொல்லித் தருகிறேன் என்று அந்த சாதாரண வேலைக்காரி சொன்னார். என்ன என்று காந்தி சிறுவயதிலே கேட்டார். உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்கும், யாரை கடவுளாக நினைக்கின்றீர்கள் என்று மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை கேட்டவுடனேயே எனக்கு ராமனை பிடிக்கும் என்று சொன்னார். உங்கள் பலருக்கு இயேசுவை பிடிக்கலாம், பலருக்கு கிருஷ்ணனை பிடிக்கலாம், சிலருக்கு முருகனை பிடிக்கலாம், ஆனால் காந்திக்கு அங்கே ராமனை பிடிக்கும் என்று சொன்னார். அதற்கு அந்த வேலைக்கார பெண் சொன்னது, உனக்கு பயம் என்று ஒன்று வந்தால், நீ போவதற்கு அச்சப்பட்டால், என்ன நடக்குமோ என்று பயந்த உடனே உன் செயல்கள் மாறுகிறது, உன் துணிச்சல் குறைகிறது. எனவே நீ இப்படிப்பட்ட நேரத்திலே ராம் 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 என்று சொல், இயேசு 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 என்று சொல் என்று மற்றவர்கள் சொல்வது போல
ராம் 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 என்று சொல்லி அந்த சின்ன வயசிலே அந்த தாய் வேலைக்கார பெண் காந்திக்கு சொன்னதினாலே தான் கடைசி வரையிலும் பயம் என்ற ஒன்று இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டினார். 300 ஆண்டுகள் ஆண்ட பிரிட்டிஷ்காரனை எதிர்க்கின்ற ஆற்றல் வந்தது. அந்த காந்தி மகான் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் ஆரம்ப காலத்தில் அந்த சாதாரண பெண் கொடுத்த ஊக்கம் அவரை மகாத்மாவாக மாற்றியது. எனவே உங்களில் பலர் வெற்றியாளராக வர வேண்டும் என்று சொன்னால் உங்களிடம் இருக்கின்ற சக்தியை வெளியே கொண்டு வாருங்கள். எனக்கு உதவி செய்வதற்கு ஆள் இல்லை, எனக்கு பண வசதி இல்லை, என் குடும்பம் சாதாரண குடும்பம் என்றெல்லாம் எண்ணாமல் உங்கள் மனதில் இருக்கின்ற அந்த சக்தியை வெளியே கொண்டு வந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் முன்னேறினால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி நிரந்தர வெற்றியாக இருக்கும் என்பதில் ஐயப்பாடு இல்லை. இதே போலேதான், உங்களைப் போலேதான் சேலத்திலே ஒரு சாதாரணமானவன், உங்களுக்கெல்லாம் தெரியும் பத்மஸ்ரீ பட்டம் பெற்றான் இப்பொழுதுதான், யார் தெரியுமா சொல்லுங்கள். அருமையாக சொன்னான் தம்பி, மாரியப்பன், தங்க மாரியப்பன். தாயோ 3 சக்கர வண்டியிலே தினமும் காய்கறி விற்றுக் கொண்டிருந்தவர். காய்கறி வேண்டுமோ காய்கறி வேண்டுமோ என்று கூவி கூவி விற்ற அந்த தங்க மாரியப்பனின் தாய் தினமும் தன் குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக தினந்தோறும் தெரு தெருவாக சென்று அந்த காய்கறிகளை விற்று அதன் மூலம் வருகின்ற வருவாயில் தன் குழந்தைகளை படிக்க வைத்தார். அதிலே ஒரு முத்து விளைந்தது. அந்த முத்துதான் மாரியப்பன், தங்க மாரியப்பன். அந்த தங்க மாரியப்பனுக்கு முதல் முதலாக அவர் விளையாட்டு அரங்கத்திலே தங்க பதக்கத்தை வென்றார் என்றவுடனேயே முதல் முதலாக தமிழகத்திலே இருந்து, ஏன் இந்தியாவிலே இருந்து முதல் முதலாக ஊக்கத்தொகையாக 5 லட்சம் ரூபாயை உங்கள் வசந்தகுமார் அங்கே வழங்கினேன். எனவே முத்து எங்கே இருக்கும் என்று நாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆழத்துக்குள்ளே இருக்கின்ற முத்து, 15 வருடங்கள் ஆகும் ஒரு முத்து வெளியே வருவதற்கு. அந்த முத்தாக வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் 15 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருப்பு ஒவ்வொரு இளைஞர்கள் மத்தியிலும் இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறலாம். சாதாரணமாக வீரத்தை பற்றி சொல்லுவார்கள். வீரம் என்று சொன்னால் இலக்கணமாக யாரை சொல்லுவார்கள்? வீரம் என்று சொன்னால் பிரெஞ்சு நாட்டிலே ஒரு மனிதன் தோன்றினான். ஒரு சாதாரண சிப்பாயாக இருந்தான், படையிலே போய் சேர்ந்தான், கடைநிலை சிப்பாயாக சேர்ந்தான். அவன் மனதிலே ஒரு எண்ணம், நான் சிப்பாயாக இப்பொழுது சேர்ந்திருக்கின்றேன், ஒரு காலத்தில் இந்த நாட்டை ஆளுகின்ற தகுதியை நான் வளர்த்துக் கொள்ளுவேன் என்று ஒருவன் நினைத்தான். அவன் யார்? யார்? நெப்போலியன். அந்த நெப்போலியன் சாதாரண படையிலே இருந்து படிப்படியாக முன்னேறினான் வாழ்க்கையிலே. அங்கே புரட்சியாளர்களை அடக்கி மன்னனாக மாறினான். மன்னனாக மாறி இந்த பிரெஞ்சு சாம்ராஜ்யத்தில் உலகத்தையே அடக்குவேன் என்று சொன்னான். எங்கெல்லாம் படையெடுத்து சென்றானோ அங்கெல்லாம் வெற்றி பெற்றான். அவனிடம் ஆற்றல் இருந்தது. அந்த ஆற்றலை அவன் பயன்படுத்தினான். சிறு வயதிலே ஒரு நாள் அவன் இல்லத்திலே இருந்து வெளியே சென்று விட்டான். அவர் தாய் அவனை எங்கோ 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 எங்கெங்கெல்லாமோ தேடி அலைகிறார். ஆனால் அவன் கண்ணுக்கு கிடைக்க இல்லை. கடைசியில் அதிகாலை 3 மணி அந்த நெப்போலியன் ஒரு குளக்கரையிலே இருந்து கொண்டிருக்கின்றான். அதிகாலை 3 மணி 4 மணி தாய் கேட்கிறார் அவரை பார்த்து, நெப்போலியனே உனக்கு பயம் இல்லையா, ஏன் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்? அப்பொழுது அவன் கேட்டான், அம்மா பயம் என்றால் என்ன என்று கேட்டான். விளையும்
பயிர் முளையிலே தெரியும் என்பது போல பயம் என்ன என்று கேட்டான் பாருங்கள். அவன்தான் பயம் இல்லாமல் ஒரு நாட்டையே பிடிப்பேன் என்று சொல்லி சிப்பாயாக இருந்து நாட்டை பிடித்தான். நாட்டை பிடித்தவன் சற்று கவனக்குறைவால் ஒரு போர்க்களத்திலே தோல்வியுறுகிறான். அவனை சிறைச்சாலையிலே அடைக்கின்றார்கள், தனி தீவு. அந்த தீவிலும் இருந்த பொழுதும் அவனுக்கு ஒரு எண்ணம், நான் வெளியே வர வேண்டும், நான் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும், என்னிடம் ஆற்றல் இருக்கிறது, எப்படியாவது வெளியே வர வேண்டும் என்று சொல்லி சிறைச்சாலைக்குள்ளே இருந்து சிந்திக்கிறான். சிந்தித்து அந்த சிறைச்சாலையிலே இருந்து தப்பித்து வெளியே வருகிறான். கடலிலே நீந்தி வருகின்ற கப்பலை பிடித்து மீண்டும் அந்த கரைக்கு வருகின்ற நேரத்திலே பார்க்கிறான், ஏராளமான புரட்சியாளர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். யார் சிறையில் அடைத்தார்களோ அவர்கள் துப்பாக்கியோடு அங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது சாதாரண மனிதனாக இருந்தால் சரணடைந்திருப்பார்கள். ஏனென்றால் ஆயிரக்கணக்கான துப்பாக்கியை ஏந்திய வீரர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். இவன் தன்னந்தனியனாக கடலிலே இருந்து வெளியே வருகிறான். வெளியே வருகின்ற நேரத்தில் ஆடையெல்லாம் நனைந்து அவன் வெளியே வந்து அந்த படைகளை பார்க்கிறான். பார்த்தவுடனே பயமடையவில்லை, பயப்படவில்லை. நாம் சாதாரண மனிதனாக இருந்து இந்த நாட்டின் மன்னனாக மாறினோம், ஏன் முடியாது என்னால் இவர்களையும் வெற்றி பெற முடியும் என்று தன்னந்தனியனாக அந்த நெப்போலியன் சிந்திக்கின்றான். எப்படி சிந்தித்தான்? வெளியே வந்தான், அந்த சிப்பாய்கள் மத்தியிலே சென்றான், நிமிர்ந்து சென்றான், சட்டையை கழற்றினான். என் வீரர்களே, என்னோடு பணியாற்றிய வீரர்களே, எகிப்து நாட்டில் போர்க்களத்தில் நின்ற போது எனக்காக நீங்கள் உயிரை விட்டீர்கள், தியாகம் செய்தீர்கள். அந்த தியாகிகளின் பிரதிபலிப்பாக நீங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் போரில் கலந்து கொண்டீர்கள். உங்கள் மன்னன் வந்திருக்கின்றேன் தன்னந்தனியனாக. என்னிடம் படைகள் இல்லை, ஆனால் நான் உங்கள் நாட்டு மன்னன். நான் இந்த நாட்டை ஆண்டவன், இந்த நாட்டை ஆள தயாராக இருக்கின்றவன், உங்களுக்காக தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன். என் சேவை உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் என்னை சுடுங்கள் என்று சொல்லி தன்னந்தனியனாக அந்த சிப்பாய்கள் மத்தியிலே போய் நின்றான். தைரியம், பயம் என்றால் என்னவென்று கேட்டான் பாருங்கள். அவன் தைரியமாக போய் நின்றான். அந்த சிப்பாய்களுக்கு ஒரு கணத்திலே அவன் மன்னன் தானே, மன்னனாக இருந்தவர் தானே, எனவே ஒரு கணம் சிந்தித்தார்கள். அந்த சிப்பாய்கள் துப்பாக்கியை கீழே போட்டுவிட்டு மீண்டும் இந்த நெப்போலியனை மன்னனாக மாற்றினார்கள். எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் மனிதன் தைரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். சாவு வந்துவிட்டது, துப்பாக்கியால் சுட்டால் ஒருவர் சுட்டாலே செத்து விடுவான். அந்த நேரத்திலே ஆயிரக்கணக்கான வீரர்கள் மத்தியிலே வீர உரையை ஆற்றினான் பாருங்கள் நெப்போலியன். அந்த மாதிரி வீரம் இந்த நல்லூர் கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இருக்கிறதா? போர்க்களத்துக்கு வரலாமா? ஆனாலும் இவ்வளவு வீரமாக தன்னந்தனியனாக நின்று வென்றவன், கடைசி வரையிலே வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் என்று இருந்தவன் கடைசி காலத்தில் மீண்டும் சிறையடைக்கப்பட்ட போது சோர்வடைந்தான். ஆனாலும் நண்பர்கள் ஒரு பொருளை அனுப்புகிறார்கள், நீங்கள் தன்னந்தனியனாக இந்த ஹெலினா சிறையிலே இருக்கின்றீர்கள், அதற்காக ஒரு செஸ் போர்டை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று ஒரு நண்பன் அனுப்பினான். நெப்போலியனுக்கு ஆச்சரியம், நான் தனியனாக இருக்கிறேன், செஸ் விளையாட்டு என்று சொன்னால் இரண்டு பேர் வேண்டும், இருந்தாலும் நண்பன் கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி தன்னந்தனியனாக அந்த செஸ் விளையாட்டை விளையாடினான். அவனுக்கு கடைசி காலகட்டத்தில் வீரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்த காரணத்தினாலே எதற்காக செஸ் போர்டை அனுப்பினார், யார் அனுப்பினார், நண்பன் அனுப்பியிருக்கின்றான், எந்த நோக்கத்தோடு அனுப்பினான் என்று அவன் சிந்திக்க முடியாத சூழ்நிலைக்கு போய்விட்டான்.
விளையாடினான், சோர்வடைந்தான், செத்தே போனான். ஆனால் மீண்டும் அந்த செஸ் போர்டு பிரெஞ்சு மியூசியத்திலே வைக்கப்படுகிறது. ஆண்டுகள் கழிய கழிய அது அழுக்கடைந்த காரணத்தினாலே அதை ஏலம் விடுகிறார்கள். அதை ஒரு ஏலக்காரர் எடுக்கிறார். எடுத்து அவர் கடையிலே வைத்து சுத்தம் செய்கின்ற நேரத்திலே, அந்த ராஜா காயினை துடைக்கின்ற நேரத்திலே, அடிப்பாகத்திலே இருக்கின்ற மூடி கலண்டு விழுகிறது. என்னடா இது கலண்டு விழுகிறது என்று பார்த்த நேரத்திலே அங்கேதான் ஒரு காகித சுருள் உள்ளே இருக்கிறது. அந்த செஸ் காயினுக்கு கீழே ஒரு காகித சுருள் இருக்கிறது. அதிலே அவர் நண்பர் சொல்லி இருக்கின்றார், எழுதியிருக்கின்றார், நெப்போலியா, அதிலே நான் ஒரு வரைபடத்தை வைத்திருக்கின்றேன். இந்த வரைபடத்தை நீ பார்த்தீர்களேயானால், அந்த எலினா சிறைச்சாலையிலே இருந்து பிரெஞ்சு நாட்டிற்கு வருகின்ற சுரங்கப்பாதையின் அந்த வரைபடத்தை நான் வரைந்திருக்கிறேன், அப்படியே வெளியே வந்துரு என்று நண்பன் அனுப்பினான். ஆனால் கடைசி வரையில் வீரமாக இருக்க வேண்டிய நெப்போலியன், இறுதி வரை நான் வெற்றி பெறுவேன், வெற்றி பெற்று இந்த நாட்டை மீண்டும் ஆளுவேன் என்ற உணர்வு கடைசி நேரத்தில் குறைந்த காரணத்தினாலே நெப்போலியன் அங்கே மாண்டான். ஆனால் இந்த நல்லூர் குழந்தைகள் எல்லாம், நீங்கள் கடைசி மூச்சு இருக்கும் வரை என்னால் வெற்றி பெற முடியும், வெற்றி பெற முடியும், வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலையிலே தான் இருக்க வேண்டும். ஒரு கணம் கூட தோல்வி என்ற பயம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நாம் வெற்றி பெறுவது கடினம். எனவே தொடர்ந்து நீங்கள் வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம் என்ற சிந்தனையோடு இருந்தால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி நிரந்தர வெற்றியாக இருக்கும். அதுதான் நமக்கு தேவை, அறிவு சார்ந்த சிந்தனை. ஒரு மன்னன் ஒரு அமைச்சரை கூப்பிட்டார். உண்டு 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 உண்டு, இல்லை இல்லை, உண்டு இல்லை இல்லை, உண்டு உண்டு உண்டு, இல்லை இல்லை, உண்டு இல்லை இல்லை. என்ன அர்த்தம் தெரியுமா? யாருக்கா தெரியுமாமா? உண்டு உண்டு உண்டு, இல்லை இல்லை, உண்டு இல்லை இல்லை. மன்னன் கேட்டா மந்திரிட்ட இதுக்கு அர்த்தத்தை சொல்லியாண்ணா, அப்ப அந்த அமைச்சருக்கு ஒண்ணுமே புரியல. ஆனாலும் ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டான். கடவுள் கொடுத்த சிந்தனை என்னிடம் இருக்கிறது, ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள் என்று சொன்னான். வெளியே போனான். அடுத்த நாள் காலையிலே வந்தான், நான்கு பேரோடு வந்தான் அமைச்சன். நான்கு பேரோடு வந்தான். மன்னா பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னான். மன்னனும் சொல்லுங்கள் பார்ப்போம் என்று சொன்னான். உண்டு உண்டு, வள்ளலாய் இருப்பவர்களுக்கு, சடையப்ப வள்ளலை போர் வள்ளல் தன்மை உடையவர்களுக்கு, கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள், மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள், ஏழையின் சிரிப்பிலே இறைவனை உண்மையிலே காணுகின்ற ஆற்றல் படைத்தவர்களுக்கு, அந்த வள்ளல் இந்த பிறவியிலும் இந்த வாழ்க்கையிலும் கொடுப்பார், மகிழ்ச்சியுடன் கொடுப்பார். மறு உலகம் அவர் விண்ணிற்கு செல்லுகின்ற நேரத்திலும் அங்கே புண்ணியம் கிடைக்கும், அங்கேயும் மகிழ்ச்சியாக இருப்பார். யார்? வள்ளல். உண்டு உண்டு, இந்த உலகத்திலேயும் மகிழ்ச்சி உண்டு, மேல் உலகத்திலும் மகிழ்ச்சி உண்டு. உண்டு இல்லை, உண்டு இல்லை என்று சொன்னால் ஆண்களை மயக்கி மகிழ்ச்சியாக இருக்கின்ற சில பெண்கள் இந்த காலத்தில், இந்த வாழ்நாளில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மேல் உலகத்தில் போனால் நரகத்திலே இருப்பார்கள். விலை மாது. இல்லை உண்டு, ஞானியாக இருப்பார்கள், கடவுளோடு சிந்தனையோடு இருப்பார்கள், நல்லது நடக்க வேண்டும் என்று தியானத்தில் இருக்கின்ற ஞானிகள் இருப்பார்கள். அவர்களுக்கு
இந்த உலகில் மகிழ்ச்சி இல்லை, மேலுலகத்தில் மகிழ்ச்சி உண்டு. அதுதான் இல்லை உண்டு. இல்லை இல்லை, அது என்ன அர்த்தம்? அதுதான் கொலைகாரன். இந்த பிறவியிலும் கொலை செய்து சிறைச்சாலையிலே அடைபட்டு சாவான். மேலுலகத்திற்கு சென்றாலும் அங்கேயும் துன்பம், நரகத்திலே மூழ்குவான் என்று இந்த அமைச்சன் சாமர்த்தியமாக சொன்னான். நமது மன்னனுக்கோ மிகவும் சந்தோஷமாக மாறியது. காரணம், சில நேரத்தில் சில வார்த்தை சித்தத்தை அல்லது அந்த சிக்கலான வார்த்தைகளை போட்டு அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கின்றவர்கள் இருப்பார்கள். அதைத்தான் அந்த மன்னன் சொன்னான். அதை அமைச்சர் அருமையாக பதிலாக சொன்னார். அதிலே இருந்து மன்னனுக்கு அமைச்சர் மேல், அவருக்கு இருக்கின்ற ஆற்றல் மேல் மிகவும் நம்பிக்கை வந்தது. எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு வார்த்தை என்று சொன்னார். நீங்கள் படிக்கின்றவர்கள் அந்த வார்த்தையில் உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிய வேண்டும். அப்படி என்று சொன்னால் எப்படி அர்த்தம்? அதை இப்படி சொன்னால் எப்படி அர்த்தம் வரும்? எந்த அர்த்தத்தை எந்த நேரத்திலும் நாம் புரிய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். இன்னும் ஒரு சாதாரண கேள்வி, பெண் ஆண் இவருக்கு ரெண்டு பேருக்கும் தொடர்பு உள்ளது. ஒரு ஆள் புண்ணிய கோடி புண்ணிய கோடின்னு வசதி நிறைய சேர்த்திருந்தாரு, அருமையான பணக்காரர். அவருக்கு ஒரு பெண், அழகான பெண். நீங்க உட்கார்ந்துருக்கீங்களா, உங்களை மாதிரி எல்லாம் அழகான பெண்கள். அதுல ஒரு பெண், அந்த பெண் பையன் மாதிரி எல்லாம் அழகா இருக்காங்க. அப்ப அந்த பணக்காரருக்கு தன் மகளை அறிவு சார்ந்த பையன், ஆற்றல் உடையவன், பணம் என்னிடம் இருக்கிறது ஆனால் ஆற்றல் உடையவன், அழகு இருக்க வேண்டும், அறிவார்ந்த செயலை செய்கின்ற ஒரு மாப்பிளை வேண்டும் என்று இவர் தேடுகிறார். உடனே பெண்ணுக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டு, பெண் நான் தான் மணமகள், மணமகனை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும், தந்தையே இந்த விவகாரத்தில் நீங்கள் தலையிடாதீர்கள் என்று சொல்லி பெண் இவ்வளவு கோபமா பேசணும்னா தந்தை கொஞ்சம் பேக் அடிச்சிட்டார். என்னடா இது, தந்தையே நான் ஒரு போட்டி வைப்பேன், எல்லோரும் அழகா இருப்பாங்க, எல்லோரும் நான் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க, சிலர் உங்கள் பணத்தின் மேல் ஆசைப்பட்டு வருவார்கள், அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும், எனவே தந்தையே நான் ஒரு போட்டி வைப்பேன், அந்த போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்தான் எனக்கு மனவாளன். சரிம்மா, வா இஷ்டம். தந்தை அனுமதி கொடுத்துட்டாரு. இந்த பெண் சொன்னாங்க, அப்பா சொல்லுங்க எல்லாத்திட்டையும், நான் மாப்பிளை பார்த்து கொண்டிருக்கின்றேன், தகுதியான மாப்பிளை வீட்டுக்கு வரலாம்னு. நிறைய பேர் வந்தாங்க. வந்த உடனே அந்த பெண் ஒரே ஒரு போட்டி தான் வச்சாங்க, ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் எண்ணெயை வச்சாங்க, ஃபுல்லாக நல்ல எண்ணெய் அவங்களா, அந்த எண்ணெயை டேபிளில் வச்சாங்க. வர்ற மாப்பிள்ளையெல்லாம் கூப்பிட்டாரு, வாங்க வாங்க. அந்த பெண் அங்கே நின்னாங்க, அந்த பெண்ணே வரவேற்று, இந்த கிண்ணம் நிறைய எண்ணெய், அதிலே இருக்கின்ற எண்ணெயை, கிண்ணத்தில் இருக்கின்ற எண்ணெயை ஒரு சொட்டு கூட கீழே விழக்கூடாது, குடிக்கவும் கூடாது, கீழேயும் கொட்டக்கூடாது, குடிக்கவும் கூடாது, இந்த எண்ணெயை சுத்தமாக பற்றுற மாதிரி செய்யணும் எப்படின்னு கேட்டான். குடிக்கக்கூடாது, தூக்கி கவுத்து கீழே கொட்டக்கூடாது, கையை விட்டு எடுத்து உடம்புல துடைக்கக்கூடாது. ஆனால் அந்த எண்ணெய் அவ்வளோ அப்படியே போனோம். எல்லாரும் வந்தாங்க, அது எப்படி என்ன, அந்த கிண்ணத்தில் இருக்கிறத கையை தூண்டாமல் எடுக்காமல் கீழே சிந்தாமல் இல்லைனா குடிக்காமல் எப்படி இந்த எண்ணெயை சுத்தமாக வத்த வைக்கிறதுன்னு தெரியல. பதில், அறிவார்ந்த மாணவர்கள் இங்கே இருக்காங்கன்னு கரெக்டாக காணல. கடைசியில் ஒருவர் வந்தார், குடிப்பதற்கு தாகமாக இருக்கிறது தண்ணீர் தாங்கன்னு சொன்னான். புண்ணிய கூட்டிகிட்ட வந்து நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க, தோத்துட்டாங்க. அந்த தண்ணி கேட்ட பையனுக்கு சாப்பாடு போட்டார் புண்ணிய கோடி. சாப்பாடு போட்டுட்டு, இந்த போட்டியில் தானே கலந்து கொள்ள வந்திருக்கீங்கன்னு கேட்டார். இல்லையா, எனக்கு பசியாக இருந்து தண்ணி கேட்டால் நீங்கள் சாப்பாடு போட்டீங்க, ரொம்ப நன்றி. இல்லை இல்லை,
நீங்களே இந்த போட்டியில கலந்துக்கலாம்னு சொன்ன உடனே தான் இங்க தம்பிகள் சொன்ன மாதிரி அணிந்து இருந்த வேட்டியிலே இருந்த அந்த வேஷ்டியில் ஒரு பகுதியை கிழித்து திரியாக மாற்றி அந்த எண்ணெய்க்குள்ளே வைத்து பொறுத்து விட்டான். தீபமும் எரிந்தது, எண்ணெயும் காலியாகிவிட்டது. ஒரு சின்ன சாதாரண வேலைதான். ஆக மாற்றி சிந்திப்பது ஏன் முடியாது என்று சிந்திக்கின்ற நேரத்திலே தான் இப்படிப்பட்ட விடைகள் கிடைக்கும். அந்த விடையை நாம் எப்படி தேர்ந்தெடுப்பது? ஒரு முறைக்கு இருமுறை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வாஸ்கோடகமா கடல் வழியா வந்துட்டாரு, அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடந்து. உடனே ஒருத்தன் சொன்னா, எந்திரிச்சு என்ன பெரிய வாஸ்கோடகமா கண்டுபிடிக்கிறது, நானே கண்டுபிடிப்பேன் எல்லாம், எனக்கும் திறமை இருக்கிறது, இதுக்கு ஒரு பாராட்டான்னு. ஒன்று அவர் ஒன்றுமே சொல்லலை, ரெண்டு முட்டையை தூக்கி மேலே வச்சாரு. அந்த முட்டையை வச்சுட்டு சொன்னார், இதை இப்படி நேரே நிறுத்துங்கன்னு சொன்னார். முட்டையை செங்குத்தா நிறுத்துங்கன்னு சொன்னார். யாருமே வச்சு வச்சு பார்த்தாங்க, முட்டை எப்படி நிற்கும், கீழே வந்துடும்ல, இப்படி செங்குத்தா நிறுத்தினா கீழே வந்துடுச்சு. எல்லாரும் வச்சு வச்சு பார்த்தாங்க, யாரும் அப்படி இல்லை. ஒன்று அவர் எந்திரிச்சாரு, அந்த முட்டையை லேசாக ஒரு தட்டு தட்டினாரு, தட்டி அங்கே மேடையில் வச்சுட்டாரு. நிறுத்தணும், அதுதானே போட்டி. லேசாக ஒரு தட்டு தட்டினாரு, கொஞ்சம் பாக உடஞ்சு அந்த முட்டையை அப்படி நிறுத்திட்டாரு. அவர் உடைக்காமல் நிறுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. அந்த முட்டையை நீ டேபிள்ல நிறுத்தின்னு சொன்னாரு, எல்லாரும் அந்த சிந்தனைக்கு போகல. அவர் திருப்பி உடைச்சு காட்டி அதுல வெற்றி பெற்ற அப்பதான் சொன்னாரு, எல்லோரும் கடல் பயணம் போனார்கள், நானும் போனேன், என்னால் அது கண்டுபிடிக்கப்பட்டதால் தான் இந்த பாராட்டு என்று அப்பொழுது சொன்னார். எனவே கொஞ்சம் மாற்றி யோசிக்கின்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் சின்ன சின்ன நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகள் தான் வாழ்க்கையிலே வெற்றி பெறும். எனவே மாணவர்களே, உங்களால் முடியும், என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும், என்னிடம் ஆற்றல் இருக்கிறது, கடவுள் கொடுத்த சிந்தனை இருக்கிறது, நிச்சயம் வெற்றி பெறுவேன், வெற்றி பெறுவேன், வெற்றி பெறுவேன் என்று நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக வெற்றி பெறலாம். எல்லோரும் உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு உங்களுக்கு மட்டுமல்ல, நல்லூருக்கு மட்டுமல்ல, ஆலங்குளத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கின்ற அளவிற்கு அது நல்லதை செய்யும். நல்லதை செய்வோம், அதற்கு உறுதுணையாக இருப்போம். இந்த கல்லூரி உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது. அடுத்து இந்த கல்லூரிக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், என்ன செய்வீங்க? நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம், உங்கள் சாதனையின் மூலம் இந்த கல்லூரிக்கு பெருமையை தாருங்கள், அதுதான் தேவை. தமிழ்நாட்டிலே முதல் நிலை மார்க்கை வாங்கினேன் என்று சொல்லுங்கள். இந்தியாவிலே இருந்து எழுதப்படுகின்ற அந்த பரீட்சையில் இந்த நல்லூர் கல்லூரி தான் முதலிடத்தை பிடித்திருக்கிறது என்ற சாதனையை கொடுங்கள். அவர்களுக்கு பெருமையாக இருக்கும், நடத்துபவர்களுக்கும் சாக சிறந்ததாக இருக்கும். எனவே உங்களால் முடிந்ததை செய்ய வேண்டும். நல்லதை செய்வோம், அல்லதை ஒழிப்போம், மது இல்லா உலகத்தை கொண்டு வருவோம், சுகாதாரத்தை நாமெல்லாம் சேர்ந்து உருவாக்குவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகின்றேன். நன்றி. பெருமகனே, காந்தியின் கொள்கையில் உயிர் மூச்சாய் கதற